Hi friends, welcome to Kovai Smart Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்ப ஈஸியா எல்லாத்துக்கும் பிடிச்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம குழம்புக்கு தேவையான கத்திரிக்காயலாம் கட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதா எடுத்துக்கோங்க, அப்பதான் குழம்புக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்தமாதிரி நாலா உள்ள ஏதாவது சொத்தை இருக்கான்னு பார்த்துட்டு நாலா கட் பண்ணிடுங்க. ரொம்ப கட் பண்ணிட வேண்டாம், லைட்டாக கட் பண்ணால் போதும். காம்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கட் பண்ணிடாதீங்க, ஓரளவுக்கு கட் பண்ணால் போதும். இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிடலாம், இல்லைன்னா கத்திரிக்காய் கருத்து போயிடும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயெலாம் ஆட் பண்ணிடலாம். இந்த கத்திரிக்காய் வந்து இந்த நல்லெண்ணெயோடு நல்லா வதங்கணுங்க, அப்போ தான் நல்லா வாசமாகவும் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான தேங்காயை வந்து நம்ம அறுத்துடலாம். நான் நிறைய தேங்காய் எடுக்கலை, ஒரு ரெண்டு துண்டு தேங்காய் மட்டும் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். கத்திரிக்காய் பாருங்கள் வதங்கிட்டுருக்கு, இன்னும் நல்லா வதங்கணும். இன்னொரு ஸ்டவ்வில் குழம்புக்கு தேவையான பாத்திரம் வச்சிடலாம். பாத்திரம் கொஞ்சம் சூடானதும் அதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 4 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இதெல்லாம் கொஞ்சம் பொறுகிட்டோம். இப்போ 2 கொத்து கருகாப்பிலையே உருவி போட்டுடலாம். நான் சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயத்தை இப்படி உரித்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. 1 முழு பூண்டை உரித்து வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் 1-2 தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், நாட்டு தக்காளி போட்டிருக்கேங்க, அதுவும் போட்டு நல்லா வதக்கிடலாம். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கணும். இப்போ குழம்பு மிளகாத்தூள் வந்து 1-2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மசாலாலாம் கொஞ்சம் வெங்காயம் தக்காளியோடு வதங்கட்டுங்க. இப்போ இதில் 1 எலுமிச்சளவு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் நல்லா வடிகட்டி ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா குழம்பு கலக்கி விட்டுட்டு இப்போ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டுங்க. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 1-10 நிமிஷம் கொதிக்கணும் பாருங்க, இந்த அளவு கொதிக்கணும். குழம்பு நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்க கத்திரிக்காவை ஆட் பண்ணணும். கத்திரிக்காய் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கி இருக்கணும். இப்போ இதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. குழம்பு இன்னும் கொஞ்சம் கொதிக்கணுங்க. 1-5 நிமிஷம் கொதிச்சா போதும். ஒரு தட்டு போட்டுடலாம் பாருங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு ரெடியா இருக்கு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேங்காய் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாங்க, இல்லைன்னா இப்படியே எடுத்துக்கலாம். ஆட் பண்ணோம்னா சாதத்தோட வச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா டேஸ்டாக இருக்குங்க. இது 1-2-3 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம டேஸ்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடியாக இருக்கு. நல்லா சூடாக சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க.
இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேங்க. கோவை ஸ்மார்ட் கிச்சனின் அனு, நன்றி, வணக்கம்.